ஓகே, வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல். ஓகே, சிஏ ஃபவுண்டேஷன், இது வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் ப்ரொபோஷன். இந்த லைவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரொபோஷன் இதை பற்றி பேசிக்காக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, த ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோ இஸ் கால்டு ப்ரொபோஷன். ரெண்டு ரேஷியோக்குள்ளே ஈக்குவாலிட்டியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ப்ரொபோஷன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி சின்னமாக கொடுத்துட்டாங்க. இது போ நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா சில மெத்தடு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இதில் எது ஃபோர்த்து ப்ரொபோஷன்னா, டி தான் வந்து ஃபோர்த்து ப்ரொபோஷனாக. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொபோஷன் எது? ஏ. செகண்ட் ப்ரொபோஷன் பி, தேர்டு ப்ரொபோஷன் சி, ஃபோர்த்து ப்ரொபோஷன் வந்து டி. இப்போ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி ஆர் இன் ப்ரொபோஷன், இது நாலும் ப்ரொபோஷனில் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஏ டிவைடட் பை பி, சி டிவைடட் பை டின்னு எழுதிக்கலாம். அதாவது ஏடி ஈக்குவல் டு பிசி இப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாமா? இதெல்லாம் ப்ரொபோஷன்ஸில் உள்ள சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி. இப்போ இதுலேருந்து எது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம்னா, இந்த ஏஏ டிஏ வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நடுவில் இருக்கும் பார்த்தியா, இந்த நடுவில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மீன். அப்போ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீனு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன். இதான் வந்து அவங்க பேசிக்காக கொடுத்துருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் கிராஸ் ப்ராடக்ட் ரூல். கிராஸ் ப்ராடக்ட் ரூல்ங்கிறது என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த்ரீ குவான்டிட்டி ஏபிசி வந்து சேம் கைடில் இருந்துச்சுன்னா, ஆர் செட் டு பி கண்டினியூஸ் ப்ரொபோஷன். இது உண்மை இருக்கல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. த்ரீ குவான்டிட்டிஸ் வந்து சேம் கைண்டாக இருந்தால் அதை நம்ம வந்து எப்படி கூப்பிடுவோம் அப்படிங்கிறத கேட்கலாம். கண்டினியூ ப்ரொபோஷன் அதோட ஆன்சர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஇஸ் டு பி ஈக்குவல் டு பி இஸ் டு சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நாலு குவான்டிட்டி இல்லை, ஏபிசிடி இல்லை, வெறும் ஏபி பிசி. அப்போ மூணு தான் இருக்குது, ஏபிசி, இது மூணு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு பி டிவைடட் பை சின்னு எழுதிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். இது வந்து நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இதான் மொத்தமாக வந்து இவங்க கொடுத்துறாங்க. அதே மாதிரி இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் பி இஸ் எ மீன் ப்ரொபோஷன், இப்போ ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒன்று, பியோட வேல்யூ வந்து கொடுக்கல எக்ஸு, சியோட வேல்யூ வந்து டூன்னு கொடுத்துருங்க. இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அந்த இடத்துல நம்ம பி ஸ்கொயர் சிக்கல் டு ஏசி, அதாவது பி சிக்கல் டு ரூட் ஆஃப் ஏசி, இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் வந்து இங்கே மொத்தமாக கொடுத்துருக்க விஷயம். ஓகே, இது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரொபோஷன் ஒரு எயிட் கொடுத்துருக்காங்க. இந்த எயிட்டையும் நம்ம சம் பார்க்கும்போது பார்க்கலாம். அதாவது ஆடன்டோ, சப்ராடன்டோ, இன்வர்ஸ் இதெல்லாம் வந்து நான் அது ரிலேட்டடான சம்ஸ் பார்க்கும்போது இதை பார்த்துட்டு அந்த சம்ஸை கண்டினியூஸாக பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம பார்த்துருக்க கான்செப்ட் வச்சு தான் நம்ம அதுக்கு உள்ள சம்ஸை தான் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சம் பார்க்கும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு சம் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம், சாப்டர் ஒனில் எக்ஸைஸ் பியில். ஓகே, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம பேசிக்கான ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு நம்ம இந்த சம்ஸ்க்கு வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ண போகிறோம். அது நீங்கள் அதை பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் அது. என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு சம்லேயும் பார்ப்போம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபோர்த்து ப்ரொபோஷன் டூ ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட்டு இஸ். அப்போ இங்கே மூணு ப்ரொபோஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்டார்டிங்கில் உள்ள மூணு ப்ரொபோஷன் கொடுத்துட்டாங்க. கேட்குறது கடைசி ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட்டு கடைசி ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்களா, இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது தான் ஃபோர்த்து ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்படி தான் எழுதிக்கணும். இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ்லாம் இப்படி தான் எழுதிக்கணும். இதே தேர்டு ப்ரொபோஷன் கேட்டிருந்தானே இங்கே எக்ஸ் வரும். அதே மாதிரி செகண்டு எக்ஸ் ப்ரொபோஷன் கேட்டாங்கன்னா இங்கே எக்ஸு, ஃபஸ்ட்டு ப்ரொபோஷன் கேட்டால் இங்கே எக்ஸு. இப்போ இப்படி இருக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் இந்த சம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லா சம்மையும் புரிஞ்சிடும். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் இஸ் டு சிக்ஸு அதே மாதிரி ஈக்குவல் டு எயிட் இஸ் டு எக்ஸு இப்படின்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே 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 ஸோ ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட இப்போ நம்ம நேற்றே பார்த்தோம்ல, இந்த மெத்தட் வந்து நேற்றே பார்த்துருப்போம். இது கூட அப்படி பண்ணோம்னா, ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னங்கிறது தெரியும், எக்ஸோட வேல்யூ டுவெல்.
அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு சம் ரொம்ப சிம்பிளாக வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். தேர்டு ப்ரொபோஷன் என்னன்னுங்கிறத கேட்டுறேன். கொடுத்துருக்க நம்பர்ஸோ 12, 18 தேர்டு ப்ரொபோஷன் வந்து எக்ஸு, அதே தான். இப்போ 12, 18 போட்டுரும் இங்கே எக்ஸு, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு இருந்துச்சு, இந்த மூணு இது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி எழுதியிருந்தாங்க, a:b = b:c எழுதுனா அதே தான். இந்த பியை மட்டும் நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கணும், அதை 18 மட்டும் திரும்ப யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இது இது கூட இது வந்து இது கூட இப்போ நம்மளால் 12x 18 வந்து 324. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 27. சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும். 27 கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி. ஏன்னா ரொம்ப சிம்பிளான சம், அதனால் வந்து நம்ம வேகமாக நடத்திடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் மீன் ப்ரொபோஷன் கேட்டிருக்கேன். மீன் ப்ரொபோஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூ, மிடில் வேல்யூவை தான் நம்ம வந்து மீன் ப்ரொபோஷன் சொல்லுவோம். அப்போ 25 மிடில் வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸு. அடுத்து 25 x 81. இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 25 x திரும்ப x = 81. இதை இது கூட இதை வந்து இது கூட அப்படி பண்ணோம்னா என்ன வரும், ஓகே x² = 25 x 81 பண்ணோம்னா எவ்வளோ, ஓகே 25 x 81 பண்ணோம்னா 2025. அப்போ அதானே 20-25 தானே, அதாவது 225 வரும். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸு மட்டும்தான் நமக்கு தேவை, அதனால் இந்த ஸ்கொயரை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறனால இது என்னவாகும், x = √225 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 45. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 45. இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணோம்னா இதுக்கு தான் அந்த ஃபார்முலாங்கிற ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அதாவது மீன் ப்ரொபோஷன் மட்டும் ஒரு சம்பளம் கண்டுபிடிக்கணுப்பா அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஃபார்முலானா b² = ac. பி மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா √ac. அப்போ இங்கே எது பி, எக்ஸ் தான் பி, இது வந்து ஏ. √25 x c = 81 இப்படி பண்ணாலும் அதே தான் வரும், x = √2025. ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், x = 45, அதாவது b = 45. கொடுத்துருக்க ஆப்ஷனில் தேர்ட் சமுக்கு எது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது, 45 வந்து ஆப்ஷன் சி கூட கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து 4th சம் போகலாம். ஓகே இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். ஓகேவா? அதே தான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இதுலேருந்து சம்ஸு வந்திருக்கு வரும். ஓகே ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற சம்ஸோ இல்லை வந்து கான்செப்ட் டெஸ்டிங் சம்ஸோ வந்து வரும். ஓகே அதனால் இந்த சாப்டரையும் ஒமிட் பண்ணாமல் பார்த்துடணும். ஓகேவா? அடுத்து வந்து 4th சம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சம் என்ன கொடுத்துருவாங்க, த நம்பர் விச் ஹாஸ் சேம் ரேஷியோ டு 26 தட் ஹாஸ் 6. ஓகே ஸோ ஓகே நம்பர் ஸ்விட்ச் ஆஸ் அ சேம் ரேஷியோ டு 26 தட் 6 to 13. இது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து இந்த நம்பர் விச் ஆஸ்ங்கிறத கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நம்பர் அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இது வந்து 26 ஒரு ரேஷியோ இருக்கான், இந்த எக்ஸுக்கும் 26 ஒரு ரேஷியோ இருக்கான், அதே மாதிரி 6 to 13 ஒரு ரேஷியோ இருக்கான். இப்படி தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்கேன், இந்த நம்பர் விச்சா சேம் ரேஷியோ டு 26. இப்போ 6 வந்து எப்படி 13 ஒரு ரேஷியோ வச்சுருக்கோம், அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வந்து இங்கே இது கூட ஒரு 26 ஒரு ரேஷியோ வச்சுருக்கு, அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இது வந்து இதுவும் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம், x/26 = 6/13 டிவைடில் எடுத்துக்கோமே, எடுத்துக்கிட்டால் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 13x = 26 × 6 பண்ணோம்னா 156. எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ வந்து 156/13 வரும். அப்போ இதில் என்ன எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 12. 4th சம்மில் 12 இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நர்மதா தேவிங்கிறவங்க, ப்ரோ எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் எடுங்க ப்ரோ, எக்ஸசைஸ் ஆல்ரெடி நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட், நான் எக்ஸசைஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது கீழே வந்து நிறைய வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, அந்த டவுட்ஸ்லாம் எனக்கு தனித்தனியாக வந்து அதை வந்து சால்வ் பண்ண முடியலை. இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஓகே ஸோ ரிவிஷன் மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லா சாப்டர்ஸ் வந்து நம்ம நவம்பர் அட்டெம்ப்ட்டுக்காக இந்த இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே இந்த கேள்வி நிறையா பேர் கேட்டிங்க, ஆனால் நிறையா பேருக்கு இது வந்து இந்த லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க, அதனால நம்ம வந்து இந்த லைவ் வரோம். மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து நம்ம பழைய வீடியோஸ் பார்க்கல. ஓகேவா? அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் இந்த லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லைவுங்கிறப்ப
நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம லைவ்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்துகிட்டு இருக்கோம். எக்ஸாம் எல்சம்ஸ் முடிஞ்சால் நம்ம அடுத்த லைவ் வந்து நாளைக்கு வரோங்கிற நாளைக்கு வரோம்ல, அதில் எக்ஸாம் எல்சம்ஸோடு சேர்த்து நம்ம எக்ஸசைஸையும் பார்த்துட்டு வரோம். ஏன்னா இப்போ இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து நிறையா பேர் கேட்குறனால நான் வந்து வேணால் நான் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதையும் வந்து நான் லைவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறனால நான் அதையும் வந்து நம்ம நாள்லேருந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த்து சம், ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்க. 2A இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லேருந்து அவங்க வந்து ஆல்ஃபபெட்டுக்கு போயிட்டாங்க. 2A ஏ ஸ்கொயர் சி, இதில் வந்து ஃபோர்த்து ப்ரொபோஷன் கேட்டால் நம்ம இது வந்து எப்படி எழுதணுங்கிறத நம்ம ஸ்டார்டிங் சம்லேருந்து பார்த்துட்டோம். ஓகே, 2A ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகே ஏ ஸ்கொயர் தானே அடுத்து நெக்ஸ்ட்டு. ஓகே, சி இருக்குல்ல, சி ஈஸ் டு இந்த பக்கம் எக்ஸு, ஃபோர்த்து இது தான் நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ இது கூட இதை வந்து இது கூட, அப்போ என்ன வரும், 2AX ஈக்குவல் டு 2AX ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சி. நமக்கு தேவை வெறும் எக்ஸ். அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றது அந்த பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸை மட்டும் ஏ ஸ்கொயர் சி டிவைடட் பை 2A. ஓகே, 2A தானே வரும், கரெக்டு தானே. ஓகே கரெக்ட். அப்போ இங்கே வந்து ஏ ஒரு ஏ மட்டும் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இது வந்து கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி டிவைடட் பை 2. அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஏசி டிவைடட் பை 2 இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த இது வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம். டக்குன்னு ஒரு சின்ன குயிஸ், பிசிகேல வந்து புதுசாக வந்தவங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி சம்சம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் பிசிகேல நம்ம நடத்தாத சாப்டர், பிசிக்கையும் நம்ம இதில் இருக்குது, சேனலில் இருக்குது. அது நடத்தாத சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்டும் சிக்ஸ்த்தும், ஏன்னா அது வந்து நம்ம செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிக்கணும். அதுலேருந்து சின்ன குயிஸ் கேட்போம், ஆப்ஷன்ஸோடு கேட்குறேன். இங்கே வந்து அதோட பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ரெண்டு நாள் எடுத்த லைவில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஸ். நான் வந்து என்ன கொஸ்டின்ங்கிறத கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை மட்டும் சொல்லுங்கள், ஏயா பியா சியாங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இது வந்து சின்ன வாம்பு மாதிரி இடையில கேட்குறேன். ஓகே, ஸோ புது முயற்சியாக வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். த மிஷன் ஆஃப் விச் டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி இஸ் குட் ஃபுட் குட் லைஃப். ஸோ இந்த இது வந்து என்னன்னு சொல்லலாம், ஒரு பிராண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லோகன். குட் ஃபுட் குட் லைஃப்ங்கிறவங்க யார் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டாடா குரூப், ஆப்ஷன் பி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ஆப்ஷன் டி நெஸ்லி, ஆப்ஷன் டி ஸ்டார்பக்ஸ். குட் ஃபுட் குட் லைஃப் இந்த ஸ்லோகம் யார் யூஸ் ஸ்லோகனாக இது இருந்தோம். ஓகே, ஸோ அது வந்து யார் யூஸ் பண்ணுவா, ஆப்ஷன் ஏ வந்து டாடா, ஆப்ஷன் பி ரிலையன்ஸ், ஆப்ஷன் சி நெஸ்லி, ஆப்ஷன் டி ஸ்டார்பக்ஸ். ஸ்டார்பக்ஸ் வந்து ஒரு அமெரிக்கன் என்ன ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக அது என்னங்கிறது தெரியல, ஒரு மாதிரி அமெரிக்கன் பிராண்டட் கம்பெனி ஸ்டார்பக்ஸு, அதை வந்து இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெஸ்லி நமக்கு தெரியும், பிஸ்கட்ஸ் எல்லாம் தயாரிக்கும். ரிலையன்ஸும் நமக்கு தெரியும், டாடா குரூப். இதில் வந்து யார் இந்த ஸ்லோகன் யூஸ் பண்ணுவாங்க? ஓகே ஓகே, ரெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க, ஒரு 5 seconds நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, பவித்ரா வந்து நெஸ்லி சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் சி அதான் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விக்கி 2008 அப்போ அவங்க வந்து நெஸ்லி சொல்லியிருக்கீங்க. ஒரு 5 seconds வெயிட் பண்ணுவோம். 5, 4, 3, 2, and 1. ஓகே, ஸோ நெட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நான் அந்த 5 seconds சொல்லியிருக்கோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். கரெக்டான ஆன்சர் ரெண்டு பேருமே சொன்னதும் கரெக்டான ஆன்சர் தான், நெஸ்ட்லி தான் இதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர். ஸோ ஏற்கனவே வந்து நேற்று வந்து 1 point எடுத்திருந்தாங்க, அதோட இன்றைக்கி வந்து 1 point. ஓகே, ஸோ புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க விக்கிங்கிறவங்க, அவங்களும் வந்து 1 point. ஓகேவா, ஸோ சூப்பர். இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து பேக் டு சம்ஸ், சம்க்கு போகலாம். ஓகேவா, ஓகே, இது வந்து சின்ன வாம்ப் மாதிரி இடையில எல்லாம் கேட்போம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம் அப்போ நமக்கு போகிறக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகே, இந்த மாதிரி குயிஸ் நம்ம மொத்தமாக இதை உட்காந்து சாப்டர் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது, சில பேர் பண்ணலாம், மற்றவங்க இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து யூஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்தர் எந்த டிலே இல்லாமல் நம்ம 6th semக்கு போகலாம். 6th sem எப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மும் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது தான், ஆனால் மொத்தமாக டிவைடில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம டிவைடு ஓல்ட் டிவைடு அந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 6th sem பார்க்கலாம். ஓகே, 6th semல என்ன கொடுத்துருக்காங்க, 4 numbers கொடுத்துருக்காங்க. 1/2, 1/3, 1/5, 1/x. இது கொடுத்துட்டு இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ப்ரப்போஷன் தென் எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கேட்குறாங்க. இங்கே எக்ஸுங்கிறது இந்த ஃபைனல் ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ என்னங்கிறது கேட்குறாங்க. இதே நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம், 1/2 ஹோல் டிவைடட் பை, அதாவது ஏ டிவைடட் பை பின்னு எடுப்போம்ல, இது வந்து ஏ இது பி, ஈக்குவல் டு சி டிவைடட் பை
சாரி ஓகே சி டிவைட் பை சி டிவைட் பை டின்னு எடுப்போம். இது வந்து சி, இது டி, அதே மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ பி என்ன, 1/3. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 1/5 டிவைட் பை 1/x. இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், ஒன்றை வச்சுக்கிட்டு ரெசிப்ரோக்கல் எல்லாத்தையும் கொண்டு வரோம்ல, அதே தான். அப்படி கொண்டு வந்தோம்னா 1/2 இன்ட்டு 3/1 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு x/1 அப்போ 3/2 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், x/5. நமக்கு தேவை x மட்டும்தான். ஸோ x ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரிமைனிங்கில் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம்னா, எக்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரிமைனிங் ஒரு பக்கம் கொண்டு போவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/5 டிவைடட் பை 2 வரும். அப்போ 15/2 எக்ஸோட வேல்யூ வந்து 15/2. ஆப்ஷன் வந்து 15/2ங்கிறது 6th sum வந்து ஆப்ஷன் சியாக இருக்குது. இதுதான் 6th sum கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஓகே, ஃபுல் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீன். ஓகேவா? ஓகே 7th sum. 7th sum வந்து மீன் ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ப்ரொபோஷன் நமக்கு தெரியும், இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் 7th sum. அப்போ b² = ac இருக்கும். அதை நம்ம ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால b ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசின்னு இருக்குமா? இப்போ ஓகே சூப்பர். மூணு பேர் தான் பார்க்குறீங்களா? ஓகே நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேர். ஓகே ஓகே, b = இப்போ ஏ கொடுத்துருக்க வேல்யூ வந்து 12x², எக்ஸ் பியோட வேல்யூ வந்து எக்ஸு, சியோட வேல்யூ வந்து 27y². ஓகேவா? இப்போ b = ரூட் ஆஃப் ஏசி. அப்போ 12x² × 27y². அப்போ b = இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னா என்ன வரும், 12 × 27 = 324. எக்ஸ்ஒய் எல்லாம் பண்ணோம்னா x²y². இப்போ இந்த 324 x²y²க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா பியோட வேல்யூ 18 வரும். 18 எக்ஸுக்கு எடுத்தோம்னா எக்ஸ், ஒய்க்கு எடுத்தோம்னா ஒய்ஏ. இதான் வந்து ஃபைனல் ஆன்சராக நமக்கு வரும், 18xy. ஓகே இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன், 18xy தான் ஃபைனல் ஆன்சர் 7th sum. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 7th sum கொடுத்துருக்க ஆப்ஷனில் 18xy ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இதான் 7th sum. ஓகே 8th sum போ மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே 8th sum என்ன சம்? ஓகே இது வந்து ரொம்ப சிம்பிளான சம், ரொம்ப சிம்பிளான சம். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். இதை கஷ்டமான மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், தேவையில்லை. 1 mark தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக வைக்கும். ஏ கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு பிக்கு கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிக்கு கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசியோட வேல்யூ கேட்குறேன். நம்ம போன எக்ஸசைஸ்லேருந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னா, பிக்கு கீழே உள்ள வேல்யூ தான் பியோட வேல்யூ. அப்போ b = 2, சிக்கு கீழே உள்ள வேல்யூ தான் சியோட வேல்யூ, c = 5. இப்போ இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து a = b = c. ஃப்யூச்சர் சி அப்படிங்கிற வந்து ஆய் சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ப்ரோ. போன லைவுக்கு வந்துருந்தீங்க ப்ரோ, நாவும் இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து ஏக்கு மட்டும் நமக்கு வேல்யூ இல்லை, பிசிக்கு வேல்யூ இருக்குது 2:5. இப்போ நமக்கு ஏக்கு மட்டும் வேல்யூ இல்லை, இப்போ அப்படியே ஆப்ஷன் போங்க. 5th, 8th ஆப்ஷன் போனோம்னா ஏ நமக்கு பிலேயும் சிலேயும் அந்த ரெண்டு பொசிஷன்லேயும் 2:5 இருக்கணும். எதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிறத பாருங்கள், 2:5 எதுக்கு இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்கா? இல்லை, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 1, 2, 5 வெறும் ஆப்ஷன் வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ரொம்ப சிம்பிளான சம் தான் 8th sum. ஓகே 9th sum போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே 9th sum. ஓகே இது 9th sum தான், 9th sum ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஏவோட வேல்யூ வந்து a/3, b/4, c/7. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து 4, சியோட வேல்யூ வந்து 7. ஓகே இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்,
இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஓகேவா, ஹோல் டிவைடட் பை சின்னு நினைக்கிறேன் அது, ஓகேவா, ஹோல் டிவைடட் பை சி. இப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 7 ஹோல் டிவைடட் பை 7 எவ்வளோ வரும், 14 டிவைடட் பை 7. ஓகே, ஸ்க்ரீன் தெரியலையோ, ஓகே ஓகே, 14 டிவைடட் பை 7 கேன்சல் பண்ணோம்னா 2, அப்போ 2 தான் ஃபைனல் ஆன்சர். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி, 9th செமுக்கு ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஓகே 2 தான் ஆன்சர். இப்போவும் ஸ்க்ரீன் தெரியலை, என்னன்னு தெரியலையே. ஓகே ஆப்ஷன் சி, பாதி ஸ்க்ரீன் தான் தெரியுது. லைவ் வந்தோன்னா திரும்ப இன்றைக்கி பார்த்தேன், நாளைக்காச்சும் கரெக்டாக செக் பண்ணிட்டு வரேன். போன லைவுக்கும் இப்படி தான் தெரிஞ்சா என்னங்கிறது தெரில, இந்த லைவ் தான் கொஞ்சம் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம், 9th சம் முடிஞ்சா 10th சம் போகலாம். 10th சம் பிக்யூஆர்எஸ் அந்த சம், ஓகேவா. ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் மெத்தடிங் மட்டும் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 10th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஓகேவா. 10th சம் பிக்யூ அதே மாதிரி ஈக்குவல் டு ஆர்எஸ்ஆ, இது வந்து எதுக்கு ஈக்குவல் டுனா 2.5 டிவைடட் பை 1.5 இதுக்கு ஈக்குவலாம். நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா பிஎஸ் ஈஸ் டு கியூஆர், இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா. இப்போ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஆர், ஆரோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு, ஃபைனல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5, ஆரோட ஃபைனல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5. அதே தான் க்யூக்கும் எக்ஸுக்கும் அப்ளை ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிக்கங்க, பி டிவைடட் பை க்யூ ஈக்குவல் டு 2.5 டிவைடட் பை 1.5. இப்போ என்னென்ன, பியோட வேல்யூ வந்து 2.5, க்யூட வேல்யூ வந்து 1.5, அதே தான் இதுக்கும். ஆர் டிவைடட் பை எஸ்னா 2.5 டிவைடட் பை 1.5, ஓகே. இது வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பிஎஸ், ஓகே ஸ்க்ரீன் நான் கொஞ்சம் தள்ளிக்கிறேன். நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது வந்து பிஎஸ் டிவை இஸ் டு கியூஆர். அப்போ இதை டிவைடில் எழுதிக்குவோம், பிஎஸ் டிவைடட் பை கியூஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேணும். இப்போ பிக்குன்னு உள்ள வேல்யூ என்ன, 2.5, அப்போ 2.5. எஸ்ஸுக்குன்னு உள்ள வேல்யூ என்ன, 1.5 டிவைடட் பை கியூட கியூக்குன்னு உள்ள வேல்யூ 1.5. ஆருக்குன்னு உள்ள வேல்யூ என்ன, 2.5. இப்போ 2.5 கேன்சலா, 1.5 கேன்சலா, ரிமைனிங் என்ன இருக்குது, 1 டிவைடட் பை 1. அப்போ பிஎஸோட வேல்யூ 1, கியூஆரோட வேல்யூ 1. அப்போ பிஎஸ் இஸ் டு கியூஆர், இதோட வேல்யூ 1:1. அப்போ 10th செம்முக்கு 1:1 தான் கரெக்டான ஆன்சர். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி கூட கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஓகேவா. ஸோ இதான் வந்து 10th செம், ஓகே. 5 பேர் லைவில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி 5th சம் அப்போ ஒரு குயிஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன குயிஸ் ஒன்று பார்க்கலாம், ஓகே. ஓகே நான் குயிஸ் கேட்குறேன், ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லுங்கள், இல்லை டைப் பண்ணுறேன்னா கூட டைப் பண்ணலாம். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் வால்மார்ட், வால்மார்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஷாப்பிங் மால் மாதிரி, ஓகே அதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதோட ஃபவுண்டர் யார் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் நான் ஆப்ஷன் எழுதிடுறேன், ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம் வாட்ஸன், ஆப்ஷன் ஏ வந்து சாம் வாட்ஸன். ஆப்ஷன் பி வந்து பிரெட் பிக்ஸ், ஓகேவா. ஆப்ஷன் சி கிரீக் பின்னர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க, பின்னர். ஆப்ஷன் டி வந்து லூகா மைஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதான் வால்மார்ட்டோட என்ன கேட்டிருக்காங்க, ஃபவுண்டர் ஆஃப் வால்மார்ட் யாருங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே பவித்ராங்கிற வந்து சாம் வாட்ஸனுங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், இவர் யாராச்சும் சொல்கிறாரு தான் சொல்லிடட்டும், இது கரெக்டாக தப்பானுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே சாம் வாட்ஸன், பிரீட் பிக்ஸ், அதே மாதிரி கிரீக் பின்னர், லூகா மைஸ்ட்ரிஸ். ஓகே ஓகே முடிச்சுக்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து சாம் வாட்ஸன் தான், ஓகே கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போ ஓகே இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எங்கேயோ இருக்குது, ஓகே இங்கே ஒன்று இருக்குது, ஓகே. அப்போ இன்னும் ஒரு 1 point, ஓகே சூப்பர். நாளைக்கு சாரி அடுத்த குயிஸ் அப்போ இன்னும் யார் யார் ஆன்சர் சொல்கிறாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன், ஓகேவா. ஓகே நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய சம் 11th சம் மூவ் பண்ணலாம். 11th சமுக்கு ஓகே இங்கே தான் இருக்கோ, ஓகே
லெவன் சம் ரொம்ப சிம்பிளான சம் தான், நம்ம போன சம் சால்வ் பண்ணோம்ல அதே மாதிரி. ஆனால் இங்கே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வந்து நம்ம எழுதணுமா, ஓகேவா? அது ஒன்று தான். ஆனால் இது எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, லெவன்த்து சம் போகலாம். லெவன்த்து சம் போர்டு தெரியும் நினைக்கிறேன். லெவன்த் சம்முக்கு ஓகே, எக்ஸ் ஈஸ் டு ஒய் ஈக்குவல் டு இஜட் ஈஸ் டு டபிள்யூ ஈக்குவல் டு 2.5 ஈஸ் டு 1.5ங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் இஜட் ஓல் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் டபிள்யூ, இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் டோ அப்படிங்கிற மெத்தட். ஸோ ஆட் அண்ட் டோ அதெல்லாம் இனிமேல் தானே சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ அந்த ஆட் அண்ட் டோ சப்ராட் அண்ட் டோ, ஓகே 1 மினிட். ஓகே, பேக் ஓகே, ஒரு சின்ன நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அதில் சொன்னால் எதுவும் கேட்டிருக்காது அதனால தான். ஓகே, என்ன சொல்லுவேன், ஆட் அண்ட் டோங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதிலே வந்து நான் உங்களுக்கு என்னங்கிற சொல்கிறேன். இப்போ எக்ஸ் இஸ் டூ ஏ நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் டிவைடட் பை ஒய்னு எழுதிக்கலாம், இஜட் இஸ் டூ டபிள்யூவை இஜட் பை டபிள்யூ எழுதிக்கலாம். இதை நம்ம இந்த இடத்துல நம்ம ஆட் அண்ட் டோ அப்படிங்கிற ரூலை வந்து யூஸ் பண்ணோம்னா இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இஜட் ப்ளஸ் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் டபுள்யூன்னு எழுதிக்கலாம். அப்போ இதோட மொத்த வேல்யூவும் நமக்கு என்ன வந்துடும், 2.5 டிவைடட் பை 1.5 வந்துடுமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி. இப்போ இது நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதே வேல்யூ இங்கே வந்துடுச்சா? அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் மட்டும் ஆட் அண்ட் டோங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கரெக்டாக அது கூட கரெக்டாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ 2.5 டிவைடட் பை 1.5 இதை எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காச்சும் ஓகே, ஸோ நானே சொல்கிறேன் என்னென்னு. 0.5 கேன்சல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்போ 0.5 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுறோம் மேலே 0.5 சார் 2.5 0.5 × 3 சார் 1.5. ஓகே, ஸோ நான் பேசுகிறது கேட்குறேன்னு தெரில, ஒரு நிமிஷம் ஆடியோ செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ 5/3, அப்போ 5/3 தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 5, ஒய் ப்ளஸ் டபிள்யூ வந்து 3. இதோட வேல்யூ வந்து 5/3 கொடுத்துருக்க ஆப்ஷனில், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 12th சம் மோட அந்த லைவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நான் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த லைவ் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படலை அப்படின்னா நம்ம வந்து இந்த லைவை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு என்ன தேவையோ அதுக்கான லைவ் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ 4 பேர் தான் இருக்கீங்க, அதில் வந்து ஒன்று நானே ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் ஓகேவா? அது 2 பேர் தான், 3 பேர் தான் கவுண்ட்டு. இப்போ வந்து அது 2 பேர் ஆயிடுச்சு. ஓகே, என்னங்கிறத வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன், தொடர்ந்து அப்டேட்டில் இருக்கேன். ஓகே, சம் நம்பர் 12 இந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, சம் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x-, எழுதிக்காமே. ஸோ 5x 3y
divided by 5y minus 3x equal to 3 by 4. Okay, இப்போ இது சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இதையும் பண்ணோம்னா இங்கே வந்து 20x மைனஸ் 12y, இங்கே பண்ணோம்னா 15y மைனஸ் 9x. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு வேல்யூவாக கொண்டு வந்தோம்னா இங்கே 20x, இங்கே வரும்போது 9x-ஆக மாறிடும். இங்கே 15y இங்கிட்ட வரும்போது அதுவும் பாசிட்டிவாக மாறிடும். 12 ஓகே. 1 மினிட் ஒன், இது வந்து 3 3 9x-ஆக கரெக்டாகவே போட்டிருக்கேன். 29 இங்கே 15 மைனஸ் ஓகே கரெக்டு தான். அப்போ மொத்தமாக ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 12 ஒய்யா, அப்போ 29x ஈக்குவல் டு 27y. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் இஸ் டு ஒய்யோட வேலையை கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய்யெல்லாம் ஒரு பக்கம், ரிமைனிங் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா இங்கே எக்ஸ் டிவைடட் பை ஒய் வந்துடும், இங்கே 29க்கு வந்து கீழே போயிடும். அப்போ 27 டிவைடட் பை 29, எக்ஸ் இஸ் டு ஒய்யோட வேல்யூ வந்து 27:29. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். 27:29 ஃபைனல் ஆன்சர். இது வந்து ஆப்ஷன்லேயே இல்லை, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், நன் ஆஃப் திஸ் ஓகே. ஸோ ஓகே, லைவை முடிச்சுக்கலாம். 5 பேர் லைவில் இருந்திருக்கீங்க, தேங்க்யூ. இந்த லைவுக்கு வந்து போன லைவ் மாதிரியே, போன லைவ் வந்து நம்ம ஒரு 9 வீடியோஸ் கிட்ட போட்டோம். அந்த லைவுக்கு எவ்வளோ கம்மியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே ரெஸ்பான்ஸாக இந்த லைவுக்கும் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த லைவ் வந்து கண்டினியூ பண்ணுவோமா இல்லை ஸ்டாப் பண்ணிடுவோமா, இதை பற்றியெல்லாம் நான் வந்து ஃபர்தர் அடுத்தடுத்த இதில் வந்து சொல்கிறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து நான் போல் அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டக்ட் பண்ணுறேன், அதன் மூலமாக அந்த லைவ் வந்து நம்ம கண்டினியூவாக கொண்டு போகிறோமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இல்லை கண்டினியூவாக கொண்டு போக முடியாதுன்னா நம்ம வேறு எந்த மாதிரி லைவ் வரலாம், வேறு எந்த இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த லைவை கேன்சல் பண்ணனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம சாயங்காலம் லைவ் வரலாம் ஓகே. ஸோ அதையும் என்னங்கிறத வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் ஓகே. ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே. இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஓகே. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ இல்லாட்டி நெக்ஸ்ட் இதில் ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணும்போது அதில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சிஏ தமிழ் ஓகே. ஸோ பை கைஸ், பை.